இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? விகாரி வருடம், மாசி மாதம், 22ஆம் நாள். ஆங்கில தேதி மார்ச் மாதம் 5ஆம் தேதி 2020. நாள் வியாழன். இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை. யோகம் மரண யோகம். இன்றைய திதி தசமி. ராகு காலம் 1:30 முதல் 3 வரை. குளிகை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் 6 முதல் 7:30 வரை. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. பின்னர் மாலை 12:30 முதல் 1:30 வரை. சூலம் தெற்கு. இன்றைய சந்திராஷ்டமம் கேட்டை நட்சத்திரம். மேஷ ராசி நேயர்களுக்கு இன்று தொழில் பிரிவில் இருப்பவர்களுக்கு நாளுக்கு நாள் முன்னேற்றமான போக்கை காண முடியும். வருமானம் மகிழ்ச்சி தரும். காணாமல் போன பொருள் ஒன்று திரும்ப கிடைக்கும், அதனால் நிம்மதி உண்டாகும். கலைஞர்கள் புதிய வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவதுடன் பொருளாதார முன்னேற்றமும் அமைய காண்பீர்கள். இதற்கு நீங்கள் கடுமையாக முயற்சி செய்ய வேண்டும். தொழில் செய்பவர்களுக்கு பொருளாதார நிலையில் சற்றே தேக்க நிலை ஏற்படக்கூடும் என்றாலும் கடன் வாங்காமலேயே சாமர்த்தியமாக சமாளித்து விடுவீர்கள். உத்தியோகம் செய்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு தொடர்ந்து இருந்து வரும். இடமாற்றம், பதவி உயர்வு போன்ற நற்பலன்களும் கிடைக்கலாம். பிற மொழி பேசும் ஒருவரின் அறிமுகமும் ஆதரவும் உங்களுக்கு பெரும் நன்மைகளை ஏற்படுத்தும். அனைவரிடமும் இனிமையாக பேசி சுமூகமாக பழகுவீர்கள். உங்கள் முயற்சிகளில் வெற்றியை பெற்று மகிழ்வீர்கள். வியாபாரம் சிறப்பான முறையில் நடைபெறும். குறிப்பாக இன்று பொன்னிற பொருட்கள், கருப்பு நிற பொருட்கள் போன்றவை அதிக லாபம் தரும். சகோதர வழியில் மனக்கசப்பு தோன்றி மறையும். நெருப்பு, மின்சார கருவிகள் ஆகியவற்றின் அருகில் பணிபுரிபவர்கள் மிகுந்த கவனத்துடன் இருப்பது அவசியம். குடும்பம் அமைதியாக நடைபெறும். கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். பிள்ளைகளால் உதிரி வருமானமும் கிடைக்கும். ரிஷப ராசி நேர்களுக்கு இன்று நன்மைகள் நடைபெறும். இருந்தாலும் ஒரு இரு சிறு சங்கடங்கள் தோன்றும். ஆனால் அவற்றையெல்லாம் கடந்து செல்ல பழகிக்கொள்ளுங்கள். அதை பெரிய பிரச்சனையாக கருதி அதிலேயே நேரத்தை செலவிட்டால் மற்ற விஷயங்களில் உங்களால் கவனம் செலுத்த முடியாது. உங்களால் பலனடைந்த சிலர் இப்போது உங்களுக்கு உதவி செய்ய முன்வருவார்கள். உத்தியோகத்தில் இருக்கும் சிலருக்கு மறைமுகமாக தொல்லைகள் ஏற்படக்கூடும். எனவே நிதானமாகவும் கவனமாகவும் பணியாற்றுங்கள். வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். எண்ணத்தை சிறிது காலத்திற்கு தள்ளி போடுவது நல்லது. அசையா சொத்துக்களை அடமானம் வைத்தோ அல்லது விற்றோ பணம் புரட்ட இப்போது முயற்சி செய்ய வேண்டாம். பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உறவினர் வருகையும் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். புகழ்மிக்க சிலரை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கும். கூட்டுத் தொழில் செய்பவர்கள் பங்குதாரர்களுடன் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். புத்திர வழியில் மருத்துவ செலவும் ஏற்படலாம். மாணவர்களின் கல்வி முன்னேற்றமான நிலையிலேயே இருக்கும். குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க கணவன் மனைவி இருவரும் விட்டு கொடுத்து செல்வது ஒரே வழி. பிள்ளைகளால் ஒரு சிலருக்கு பெருமைகள் வந்து சேரலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று அதிக செலவு காரணமாக சேமித்து வைத்த தொகையில் ஓரளவு குறையலாம். புது வீடு கட்டி குடியேற நினைப்பவர்களுக்கு திட்டமிட்ட தொகைக்கு மேல் கூடுதல் செலவு உண்டாக வாய்ப்புள்ளது. எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் செலவுகளே அங்கு பிரதானமாக முன்னிற்கும். சிலருக்கு குடியிருக்கும் வீட்டை மாற்ற வேண்டிய நிர்பந்தம் உண்டாகலாம். உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். மாணவர்களின் செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகளை எதிர்பார்த்து காத்திருந்தால் விரயங்களை தான் சந்திப்பீர்கள். எனவே
முயற்சிகளின் வாயிலாகவே காரியங்களை செய்யுங்கள். சொந்த தொழில் செய்பவர்கள் வேலையாட்களின் தொல்லைகளை சந்திக்க வேண்டியதிருக்கும். சுமூகமாக பேசி நடந்து கொள்வதன் மூலம் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணலாம். நோய்வாய்ப்பட்டுள்ளவர்கள் தகுந்த துணையின்றி எங்கும் செல்ல வேண்டாம். பயணங்களின் போது எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் அவசியம். குடும்பத்தில் பெரியவர்களின் ஆசிகளை பெறுவது நலம் தரும். பெண்களுக்கு சேமிப்பு சுப வழியில் செலவழியும். கடந்த கால கசப்பான உணர்வுகள் மாறும். பிரிந்தவர்கள் ஒன்று சேர வாய்ப்பு உள்ளது. பிள்ளைகள் வெளிநாட்டில் இருந்தாலும் உள்ளூரில் இருந்தாலும் அவர்களை உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக்கொள்வது பிரச்சனைகளை வராமல் தடுக்கும். இல்லறத்தில் அமைதி நிலவ உறவுகளுக்குள் விட்டு கொடுத்தல் அவசியம். கடகராசி நேயர்களுக்கு இன்று பெரும்பாலும் நன்மையே எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களின் விருப்பங்கள் நிறைவேற வாய்ப்பில்லை என்றாலும் தொடர்ந்து முயற்சி செய்வதன் மூலமும் பணிகளில் கவனமாக இருப்பதன் மூலமாகவும் உயர் அதிகாரிகளின் அபிமானத்தை பெறுவதன் மூலமாகவும் உங்கள் விருப்பங்கள் தாமதமாக நிறைவேற வழி ஏற்படுத்தி கொள்ள முடியும். வட்டிக்கு பணம் கொடுத்து அது திரும்பி வராமல் கவலைப்பட்டு வந்தவர்கள் ஒரு சுமூகமான சூழ்நிலையை காண்பீர்கள். நிலுவைத் தொகை கிடைப்பதற்கான அறிகுறி தென்படும். சிலருக்கு குடியிருக்கும் வீட்டை பழுது பார்க்க வேண்டிய நிலை ஏற்படும். குடும்பத்தை பொறுத்தவரை அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகளும் மன நிம்மதி குறைபாடுகளும் தென்படத்தான் செய்யும். இல்லத்தில் சிறிய பிரச்சனைகளை பெண்கள் சாமர்த்தியத்தால் இன்று சமாளித்து விடுவீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஒன்று ஏற்பாடாகி எல்லோருக்கும் மகிழ்ச்சி அளிக்கும். பிரிந்த குடும்பத்தினர் ஒன்று சேர்ந்து வாழும் வாய்ப்பும் உள்ளது. வேலையின்றி சிரமப்பட்டவர்களுக்கு வேலை கிடைக்க இன்று சந்தர்ப்பம் ஏற்படும். அரசியல் தொடர்புடைய நண்பர்களால் சிறு நன்மைகளை எதிர்பார்க்கலாம். காவல்துறை, தீயணைப்புத்துறை போன்றவற்றில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகளும் பணி பலுவும் கூடுதலாக காணப்படும். சிம்ம ராசி நேயர்களுக்கு இன்று உத்தியோகஸ்தர்களுக்கு தாங்கள் விரும்பிய இடமாற்றம் பதவி உயர்வுகளை பெற முடியும் என்றாலும் அவற்றை உடனடியாக எதிர்பார்க்க முடியாது. சிறு தாமதத்திற்கு பின்னரே அதற்கான உத்தரவுகள் கிடைக்கலாம். எனவே பொறுமையாக இருப்பது அவசியம். சிலர் குடியிருக்கும் வீட்டை மாற்ற வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். புது வீடு கட்டி குடியேற திட்டமிட்டவர்களின் முயற்சிகளும் கூட அதிக செலவின் காரணமாக தாமதம் கூடும். சொந்த தொழில் செய்பவர்கள் தங்கள் துறையில் முன்னேற்றமான பலனை அடைவீர்கள். குடும்பத்தில் பெண்களுக்கு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் மற்றும் அதனால் மகிழ்ச்சியும் ஏற்படும். வேலைக்கு போகும் பெண்களுக்கு எதிர்பாராத வகையில் அலுவலகத்தில் பதவி உயர்வு கிடைக்கப்பெற்று மகிழ்ச்சியில் ஆழ்த்தும். பொன் பொருள் சேர்க்கை, அசையா சொத்து வாங்குதல் போன்ற வாய்ப்புகள் சிலருக்கு உண்டாகும். சகோதர வழியில் சிறு மனக்கசப்பு ஏற்பட்டு நீங்கும். ஆன்மீகத்தில் ஆவல் அதிகரிக்கும். எனவே தெய்வீக பணிகள் ஏதாவது ஒன்றில் முன்னின்று அதனை செய்வீர்கள். வியாபாரிகள் மகிழ்ச்சி அடையக்கூடிய நிலை இன்று ஏற்படும். வழக்குகளிலும் உங்களுக்கு இன்று வெற்றிகள் கிடைக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று சிரமங்களை சந்திக்க வேண்டிய நேரம் என்றாலும் நற்பலன்கள் எதற்கும் குறைவிருக்காது. எதிலும் நிதானமாக செயல்படுவது நல்லது. புதிய நகைகள், வாகனங்கள் போன்றவற்றை வாங்க நினைப்பவர்கள் அனுபவம் மிக்கவர்களை துணையாக அழைத்து சென்று அதன் தரத்தை அறிந்து வாங்குவது அவசியம். வியாபாரம் நல்ல முறையில் இருக்கும். திரவப் பொருட்கள், மளிகை பொருட்கள் விற்பனையில் கூடுதல் ஆதாயம் பெற முடியும். தொழில் செய்பவர்கள் முன்னேற்றத்தை காண முடியும். சொந்தமாக செய்வதை விட கூட்டு தொழிலில் சிறப்பான முன்னேற்றம் காண்பீர்கள். பணியாளர்களின் நடவடிக்கைகள் திருப்திகரமாக இருக்கும். பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடைபெறும். சிலருக்கு பல்வலி தொல்லை தரக்கூடும். சிலருக்கு கால், வயிறு போன்றவற்றில் வலி ஏற்பட்டு குணமாகும். வடக்கு திசையில் பயணம் ஒன்றினால் உங்களுக்கு பயன்கள் உண்டாகும். கலைஞர்கள் முன்னேற்றமடைய வாய்ப்புகள் உள்ளது. சிலருக்கு மூத்த கலைஞர்களின் மூலமாக நன்மைகள் கிடைக்கலாம். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று
பல காரணங்களால் வேறு வேறு இடங்களில் பிரிந்திருந்த தம்பதியர் இன்று ஒன்று சேர்ந்து வாழும் வாய்ப்புகள் ஏற்படும். தொழில் செய்பவர்கள் படிப்படியாக வளர்ச்சியை காண்பீர்கள். தொழிலில் இருந்த போட்டிகள் குறைந்து வருமானத்திலும் திருப்திகரமான நிலையை எட்டுவீர்கள். உறவினர்கள் நண்பர்களின் ஒத்துழைப்பு மன மகிழ்ச்சியை தரும். உங்களிடம் சில தேவைகளை எதிர்பார்ப்பவர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். அசையா சொத்து அல்லது வட்டிக்கு பணம் கொடுத்த பிரச்சனைகளில் பொறுமை காப்பது அவசியம். உத்தியோகஸ்தர்கள் அன்றாட அலுவல்களில் கவனம் செலுத்தி வருவதன் மூலம் உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடும். பெண்கள் குடும்ப நிர்வாகத்தை கவனமாக செய்து நற்பெயரை பெறுவார்கள். திருமணமான பெண்களில் சிலர் மகப்பேறு அடைவீர்கள். கலைஞர்களுக்கு புதிய நண்பர் ஒருவர் அறிமுகமாவார். அரசின் உதவித்தொகை கிடைக்கக்கூடிய வாய்ப்புள்ளது. சிலருக்கு ஆரோக்கிய தொல்லை ஏற்பட்டு பிறகு அகலும். விருச்சிக ராசி நேயர்களே, எதிலும் நிதானமாகவும் பொறுமையாகவும் இன்று செயல்படுங்கள். அப்போதுதான் எதிர்வரும் பிரச்சனைகளில் இருந்து விடுபட முடியும். நீங்கள் நன்கு ஆலோசனை செய்த பின் எடுக்கும் முடிவுகள் பெரும்பாலும் வெற்றியையே தரும். எனவே அந்த நடைமுறையை தொடர்ந்து கடைபிடிப்பது இன்றும் நல்லது. குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே சிறு சிறு சச்சரவு ஏற்படக்கூடும். அந்த பிரச்சனைகளை பொறுமையாக கையாளுவதுதான் ஒரே வழி. பெண்களுக்கு தாய் வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். தொழில் செய்பவர்கள் தங்கள் துறையில் ஓரளவு முன்னேற்றம் காண முடியும். இருப்பினும் பொருளாதார நிலையில் சற்று பின்னடைவையே சந்திப்பீர்கள். கேளிக்கை உல்லாசங்களிலும் கவனம் செலுத்தாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. அரசு வழியில் சில நன்மைகள் உண்டாகலாம். வேலைக்கு செல்லும் பெண்களின் கைப்பொருள் களவு போகக்கூடிய நிலை வரலாம். அலுவலகத்தில் முக்கிய கோப்புகளின் மீது முழு கவனத்தையும் இன்று வையுங்கள். தனுசு ராசி நேயர்களுக்கு நற்பலன்களுக்கு குறைவில்லாத நாள் இன்று. யாரிடமும் முக்கிய விஷயங்களை வெளிப்படையாக பேச வேண்டாம். அளவான பேச்சு தற்சமயம் உங்களை காப்பாற்றும். எவ்வளவு நெருக்கமானவராக இருந்தாலும் அவர்களுக்கு வாக்குறுதி எதையும் தந்துவிடாமல் தவிர்ப்பது அவசியம். பணத்தட்டுப்பாடு ஏற்படாமல் சமாளிக்க நீங்கள் திட்டமிட்டு சிக்கனமாக செலவு செய்ய வேண்டும். நண்பர்கள் கூட இப்போது உதவி கேட்டு தொல்லை தர முற்படுவார்கள். இது போன்றவர்களை பக்குவமாகத்தான் சமாளிக்க வேண்டும். கொஞ்சம் கடின சொற்களை பயன்படுத்தினாலும் நட்பில் விரிசல் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதே நேரம் உங்களுக்கு பொருளாதார நிலையில் முன்னேற்றம் ஏற்படவும் வழி பிறக்கும். சிலருக்கு திடீர் தனவரவு உண்டு. பெண்களில் சிலர் மகப்பேறு பாக்கியத்தை பெறுவார்கள். வியாபாரம் திருப்திகரமாக நடைபெறும். பத்திரிகை துறை, எழுத்துத்துறை போன்றவற்றில் உள்ளவர்கள் நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதை நினைத்து மகிழ்ச்சி கொள்வார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வழக்கமான நிலையில் மாற்றம் எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை. என்றாலும் உயர் அதிகாரிகளின் ஆதரவால் சிலருக்கு வருமானங்கள் கிடைக்க வழியுண்டு. மகிழ்ச்சிகரமான தகவலை கடிதம் ஒன்று கிடைக்கப் பெறுவீர்கள். பிள்ளைகள் வழியில் ஒரு சிலருக்கு பெருமைகளும் சிலருக்கு அதிக செலவுகளும் ஏற்படலாம். மகர ராசி நேயர்களுக்கு சிறு சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அவற்றை பொருட்படுத்த தேவையில்லை. பெரும்பாலும் உங்கள் முயற்சிகள் வெற்றியையே பெறக்கூடும். உத்தியோகஸ்தர்கள் இடமாற்றம், பதவி உயர்வு போன்ற நன்மைகளை எதிர்பார்க்கலாம். உயர் அதிகாரிகளின் ஆதரவின் காரணமாக சில சலுகைகளும் கிடைத்து மகிழ்ச்சிகள் பெறுவீர்கள். தேவையின்றி சில நேரங்களில் விதிமுறைகளுக்கும் மனசாட்சிக்கும் எதிராக நடந்தாக வேண்டிய நிர்பந்தங்கள் சிலருக்கு ஏற்படக்கூடும். கலைஞர்கள் புதிய வாய்ப்புகளை பெற்று மகிழ்வீர்கள். சிலர் பழைய பாக்கிகள் வசூலாவதைக் கண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். சொந்த தொழில் செய்பவர்கள் தங்கள் துறையில் முன்னேற்றமான பலன்களை இன்று காண்பீர்கள். வாடிக்கையாளர்களின் திருப்தியை கருத்தில் கொண்டு செயல்படுங்கள். கூட்டு தொழில் செய்பவர்கள் கூட்டாளிகளிடம் மிகவும் எச்சரிக்கையாக இருந்து வருவது அவசியம். மாணவர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் படிப்பில் கவனம் செலுத்தி வருவதை கண்டு பெற்றோர்கள் மகிழ்வார்கள். இருப்பினும் மாணவர்கள் தங்களுக்குள் இருக்கும் விளையாட்டு ஆர்வத்திற்கு கொஞ்சம் தடை போட்டால்
படிப்பில் வெற்றி கொடி நாட்டலாம். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு ஏற்படாமல் இருக்க விட்டு கொடுத்து செல்லுங்கள். கும்பராசி நேர்களே, வீடு பூமி போன்ற விஷயத்தில் அவசர முடிவு எடுப்பதை தவிர்க்கவும். ஓரளவுக்கு உற்சாக குறைவு ஏற்பட வாய்ப்புள்ளது. உங்களுக்கு மற்றவர்களால் மறைமுக கெடுதலும் ஏற்படலாம். நீங்கள் செய்து வரும் நற்பணன்களால் மறையும். உங்களுக்கு எந்த வகையிலும் கெடுதல் ஏற்படுத்த முடியாது என்பதால் மனதில் பயம் கொள்ள வேண்டாம். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட வேலையை முடிப்பதில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். பணிகளை விரைந்தும் கவனமாகவும் செய்து முடிப்பதன் மூலம் உயர் அதிகாரிகளின் நன்மதிப்பை பெற்று மகிழ்வீர்கள். திருமணம் தடைபட்டு வந்தவர்களுக்கு இப்போது திருமணம் முடிவதற்கான சூழல் உருவாகும். வரன்களை தேர்ந்தெடுப்பதில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். தாய்வழி உறவினர்கள் உங்கள் மீது மிகுந்த அக்கறை காட்டுவார்கள். சிலர் அசையா சொத்துக்களை விற்க முயற்சி செய்வீர்கள். சிலருக்கு குடியிருக்கும் வீட்டை மாற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம். மகான்களின் தரிசனம் ஆலய தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள். பிள்ளைகளின் உடல் நலத்தில் அக்கறை செலுத்துங்கள். பால் பொருட்கள் எண்ணெய் வகை போன்ற திரவிய பொருட்களால் ஆதாயம் மிகுதியாய் கிடைக்கும். வேலை வாய்ப்புக்காக விண்ணப்பித்து விட்டு காத்திருந்தவர்கள் தகுந்த வேலை கிடைக்கப் பெறுவீர்கள். மீனராசி நேயர்களுக்கு இன்று நன்மையும் தீமையும் கலந்த நாள். நற்பலன்கள் பலவற்றிற்கு இடையே ஓரிரு சங்கடங்களையும் எதிர்கொள்ள வேண்டியதாயிருக்கும். சொந்த தொழில் செய்பவர்கள் தங்கள் துறையில் வெற்றி வாகை சூடுவீர்கள். வாடிக்கையாளர்களின் திருப்தியை மனதில் கொண்டு செயல்படுவீர்கள். தொழில் தொடர்பான ஒன்றிரண்டு பயணங்களை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விருப்பமில்லாத இடமாற்றம் ஏற்பட வாய்ப்புண்டு. இருந்தாலும் அவற்றை மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நீங்கள் மாறி செல்லும் இடத்திலேயே உங்களுக்கு நன்மைகள் பலவும் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. சக பணியாளர்களிடமும் சுமூகமாக பேசி பழகுவது அவசியம். இரவு நேரங்களில் பயணம் செய்வதை தவிர்ப்பது அவசியம். வாகனங்களை ஒட்டி செல்பவர்கள் வேகத்தை குறைத்து செல்லுங்கள். ஒரு சிலருக்கு நல்லவர்களின் கோபத்துக்குள்ளாகும் நிலை ஏற்படும். கூட்டுத் தொழில் வியாபாரம் நல்ல முறையில் நடைபெற்று லாபங்கள் காண்பீர்கள். உங்கள் சாமர்த்தியத்தை பல வகையிலும் வெளிப்படுத்தி குடும்ப நிர்வாகத்தில் நற்பெயர்களை பெண்கள் இன்று பெறுவீர்கள். சிலருக்கு பொறுப்பான பதவிகள் கிடைக்க வாய்ப்புள்ளது. கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடு மறையும்.